அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை நடத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தமிழக அரசு சார்பாக இதுகுறித்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கல்வராயன் மலை மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாததால் கள்ளச்சாராயம் காய்ச்சும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு தலையிட்டோம் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.